எடுத்துக்காட்டு 1.3 எக்ஸாம்பிள் 1.3 இது டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 6 இருக்கு. தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 7 இருக்கு. இந்த கொஸ்டினுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, சப்செட் அப்படிங்கிற ஐடியா, உட்கணம் அப்படிங்கிற ஐடியாவை வச்சு தான் இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்ஹெச்எஸ்லேருந்து ஆரம்பித்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரணும், இல்லைனா ஆர்ஹெச்எஸ்லேருந்து ஆரம்பித்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரணும். இந்த முறையில் தான் இதை நான் நிரூபிக்க போகிறேன். அப்போ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கணங்களினுடைய ஐடியா நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சரி, கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். ஒரு ப்ராக்கெட்டில் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. இந்த ஏ பி சி ரெண்டுலேயுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் யூனியனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். செகண்ட் ப்ராக்கெட் ஃபுல்லாக இன்டர்செக்ஷன் ஐடியாவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா அகெயின் யூனியன், ஃபோர்த் ப்ராக்கெட் இன்டர்செக்ஷன். அப்போ யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஐடியாஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக யூனியனில் இருக்குது, அல்லது ஒரு ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்செக்ஷனில் இருக்கு. ஸோ அப்போ அதனுடைய கான்செப்ட் வச்சே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொண்டு வர போகிறேன். அதனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ராக்கெட் இருக்குது. அந்த 4 ப்ராக்கெட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற 4வது ப்ராக்கெட்டில் வந்து 2 லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அதனால் நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற இந்த 3 ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, 3 லெட்டர் யூஸ் பண்ணது, அதெல்லாம் நான் 2 லெட்டராக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். என்ன எழுதுகிற முதலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா, ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி அப்படின்னு இருக்குது. இதை என்னென்னு எழுதியிருக்குன்னா, இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் சிக்கு ஈக்குவல். ஸோ இது எப்படி எழுதுனேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் நமக்கு வந்து ஏபிசி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால 3 சர்க்கிள் இன்டர்செக்டிங் பேட்டர்னில் நான் போட்டிருக்கேன் டயக்ராம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினில் என்ன இருந்ததுன்னா ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இருந்தது. அதில் நான் டேஷ் இல்லாத பார்ட்டை வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். டேஷ் இல்லாததுன்னா ஏ அண்டு சி, ஏவும் சியையும் சேர்த்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஏ யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும், இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் உள்ள காமன் பிளேஸை ஷேட் பண்ணும், அதானே? ஸோ யூனியன் சொன்னதுனால ஏ சர்க்கிளையும் ஷேட் பண்ணியிருக்கேன், சி சர்க்கிளையும் ஷேட் பண்ணியிருக்கேன். ஷேட் பண்ண சர்க்கிள் வந்து ஏ அண்டு சி. அடுத்தது பி டேஷ் அப்படின்றத ட்ரா பண்ணுறது. பி டேஷ், டேஷ்ன்றது காம்ப்ளிமெண்ட்டு. காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, என்ன லெட்டர் எடுத்திருக்கோமோ அந்த சர்க்கிளை விட்டுட்டு பேலன்ஸை ஷேட் பண்ணுவோம். அதனால் பி சர்க்கிளை அப்படியே விட்டுட்டேன், பி சர்க்கிளை விட்டுட்டு மீதி ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த பார்ட்லேயும் ஷேடிங் இருக்குது, இந்த பார்ட்லேயும் ஷேடிங் இருக்குது. இங்கே இந்த இடத்துல எதெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ, ரெண்டாவது டயக்ராமில் 1, 2, 3 பிளேஸில் ஷேட் ஆயிருக்கு. அதே 3 பிளேஸ் இங்கேயும் ஷேட் ஆயிருக்கு, அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஷேட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து இந்த டயக்ராமையும் இந்த டயக்ராமையும் ஷேடிங் பிளேசஸில் கம்பேர் பண்ணால், இது வந்து கிரேட்டர் பார்ட்டு, இது வந்து லெசர் பார்ட்டு. இதில் இந்த லெசர் பார்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அந்த பிளேஸெல்லாம் அந்த கிரேட்டர் பார்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்கு, ரைட்? நம்ம கொஸ்டினில் யூனியன் தான் இருந்தது, அதனால் இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் யூனியன் எடுக்கிறது. யூனியன்னா என்ன பண்ணுவோம்னா, இதில் எங்கெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ ஆன்சரில் அந்த பக்கம்லாம் ஷேட் பண்ணிப்போம். அதே மாதிரி இதில் எங்கெங்கெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ அதையும் ஆன்சரில் ஷேட் பண்ணிப்போம். அப்படி ஷேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெசர் போர்ஷன், இது கிரேட்டர் போர்ஷன். இதில் எங்கெங்கெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ அதெல்லாம் இதிலேயே கவர் ஆயிடுச்சு. அப்போ இதை ஷேட் பண்ண இங்கே என்ன ஷேட் ஆயிருக்கோ அந்த ஷேடிங் இங்கே காட்டும் போதே இதில் இருக்கிற ஷேடிங்கும் கவர் ஆயிடுச்சு, இதில் இருக்கிற ஷேடிங்கும் கவர் ஆயிடுச்சு. சரி, அப்போ இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மாலர் போர்ஷன் இல்லையா, இந்த ஸ்மாலர் போர்ஷன் என்ன ஆச்சுனா கிரேட்டர் போர்ஷன் உள்ள இருக்கு. அதனால இந்த செட்டை நம்ம இந்த ஷேடட் போர்ஷனை என்னன்னு சொல்லலாம்னா, இந்த ஷேடட் போர்ஷனுக்கான சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
So, அப்போ ரெண்டு செட் இருக்கு. இந்த ரெண்டு செட்ல ஒன் இஸ் த சப்செட் ஆஃப் அதர்ங்கிற ஐடியாவில் இருக்கு. அந்த சப்செட் ஐடியாவில் இருக்கிறதுக்கு யூனியன் எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எது கிரேட்டர் பார்ட்டாக இருக்கோ அதான் ஆன்சராக வந்திருக்கு. அப்போது எல்லாமே யூனியன் இருந்துச்சு, அதில் ஒரு டேஷ் வந்துச்சுன்னா அந்த டேஷ் போக என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். பார்த்துக்கோங்க, இங்கே ஷேட் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே ஏ சி, அந்த ஏ யூனியன் சிக்கு தான் இங்கே வந்திருக்கு. அப்போது நம்ம க்வெஸ்சனில் கேட்ட ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஏ யூனியன் சிக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் ரைட். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸுக்கான ரிசல்ட் எழுதலாம். ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷுக்கு ரிசல்ட் எழுதலாம். அதில் நம்ம ரிசல்ட் என்ன பார்த்தோம், இந்த டேஷை விட்டுட்டோம், பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சராக வந்தது. அப்போ இந்த டேஷை விட்டுட்டு பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த டயக்ராம் பார்த்ததில், இந்த வென் டயக்ராம் பார்த்ததில் ரெண்டுத்துக்கான ரிசல்ட், ரெண்டு ப்ராக்கெட்டுக்கான ரிசல்ட்டை நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அது க்வெஸ்சனில் என்ன இந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சிக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த தேர்ட் ப்ராக்கெட் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ். அப்போது ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஏ யூனியன் சிக்கு ஈக்குவல் ரைட். அடுத்தது இந்த இன்டர்செக்ஷன் பார்த்துக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்க்கு வரப்போகிறேன். இன்டர்செக்ஷன் ஐடியாக்கும் அதே மாதிரி மூணு சர்க்கிள் டயக்ராம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து இல்லை என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏன்ற பார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னு சொன்னதுனால ஏங்கிற சர்க்கிள் எது வரைக்கும் இருக்கோ அதை ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் சர்க்கிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷை தான் ஷேட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்கு. அப்போ எந்த கலர் வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னா பிளாக்ல இருக்கிறது. அது எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷை டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம்னா, பி யூனியன் சி ஹோல் டேஷ்னு எழுதலாம். பி யூனியன் சி முதல்ல கண்டுபிடிக்கிறேன். பி யூனியன் சின்னு சொன்னோன்னா பின்ற சர்க்கிளையும் ஷேட் பண்ணணும், சின்ற சர்க்கிளையும் ஷேட் பண்ணணும். அதனால் பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தெரியணுன்றதுக்காக, வித்தியாசமாக தெரியணுன்றதுக்காக ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ பி யூனியன் சின்றது ரெட் கலரில் இருக்கிறது. நமக்கு வந்து அந்த கொஸ்டின் கிடையாது, டேஷ் தான் கொஸ்டின். அப்போ டேஷ்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன ஷேட் பண்ணமோ அது போக பேலன்ஸ் இருக்கிறது. அது போக பேலன்ஸ் இருக்கிறத வேற ஒரு கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன், அதாவது பிளாக் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ அது போக பேலன்ஸ் இருந்த போர்ஷன் இதுதான். அப்போது இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த ஏல இருக்கிற இந்த பார்ட்டை மீன் பண்ணுது. அதுதான் இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டு இந்த லெட்டரோட இதுதான் ஆன்சர் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஆன்சரை இதுக்கு முன்னாடி ஷேட் பண்ண போர்ஷனில் அது இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ரைட்டா. அந்த போர்ஷனும் இருக்கு, அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷனும் இருக்கு. அப்போது இந்த ரெண்டு டயக்ராமை கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து கிரேட்டர் பார்ட்டாகவும், இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் வந்து லெசர் பார்ட்டாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த செகண்ட் சர்க்கிளில் இருக்கிற பிளாக் ஷேடிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிற பிளாக் ஷேடிங்க்கு சப்செட்டாக இருக்கு ரைட். இந்த சப்செட்டாக இருக்கும்போது இன்டர்செக்ஷன், இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன்றது என்ன எழுதுவோம், ரெண்டு பிளேஸ்லையும் சேம் கலர் எங்கே ஷேட் ஆயிருக்கோ அதை தான் ஆன்சராக எடுத்து ஷேட் பண்ணுவோம். அப்போது இந்த பார்ட் பார்த்துக்கோங்க, இந்த பார்ட் வரைக்கும் ஏல, ஸோ இந்த பார்ட் வரைக்கும் இங்கே பிளாக்ல ஷேட் ஆயிருக்கு, இந்த பார்ட் வரைக்கும் பிளாக்ல ஷேட் ஆயிருக்கு. அதனால ஆன்சரில் அந்த பார்ட் வரைக்கும் பிளாக்ல ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேஸில் பார்க்குறேன், இந்த பிளேஸில் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா பிளாக்ல ஷேட் ஆயிருக்கு. அதே பிளேஸ் இங்கே பார்க்கும்போது என்னாச்சுன்னா ரெட்டில் ஷேட் ஆயிடுச்சு. அப்போ ஷேடிங் வேற வேற கலரில் இருக்குது. சேம் கலர் தான், இன்டர்செக்ஷனுக்கு சேம் கலர் ஷேடிங் தான் எடுத்துக்கணும். அப்போ டிஃபரெண்ட் கலர் ஷேடிங் ஆகி போச்சு, அதனால் எடுத்துக்க முடியாது, அதனால் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஷேடிங் போர்ஷன், இது வந்து ரெட் ஷேடாக இருக்கு. ரெண்டுத்துலேயுமே ரெட் ஷேட் இருக்கணும் அல்லது ரெண்டுத்துலேயுமே நான் ஷேடிங் இருக்கணும், இல்லை அப்போ இதுவும் இதுவும் வேரி ஆகுது. அப்போ இன்டர்செக்ஷனுக்கு அதையும் எடுத்துக்க முடியாது. அப்போ இன்டர்செக்ஷனுக்கு இந்த பிளேஸு இந்த பிளேஸ் தான், ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது, அதனால் அந்த பிளேஸ் மட்டும்தான்.
சரி, இப்போ பார்க்கும்போது இந்த இன்டர்செக்ஷனுக்கு பார்க்கும்போது சப்செட்டாக இருக்கும்போது இது வந்து இதுக்கு சப்செட்டாக இருக்குது. அப்படி சப்செட்டாக இருக்கும்போது இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது கம்மியான போர்ஷன், இந்த பிளாக் ஷேடிங்கில் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுனா இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது இன்டர்செக்ஷன் போது கம்மியான போர்ஷன் தான் ஆன்சராக வந்திருக்கு. யூனியன் சொல்லி முதல்ல பார்த்தப்போ அதிகமான போர்ஷன் வந்தது. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஸோ ஏக்கும் இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்னாச்சுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஸோ அதுக்கு வந்திருக்க ஆன்சர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஷேட் பண்ணது மட்டும் தான் வந்திருக்கு. அதாவது இதோட ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சராக வந்திருக்கு. அதனால் இதை எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிடலாம்னா, இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்க்கு ஈக்குவல் சொல்லிடலாம். அதனால தான் அதை ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்போது நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் கொடுத்த மூணு ப்ராக்கெட்டுக்கான ஆன்சர் எழுதிட்டோம். ரைட், இப்போ இதுக்கு வருவோம். ஸோ இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டோட ஆன்சர் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு வரும். செகண்ட் ப்ராக்கெட் வந்து எல்லாமே இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ எல்லாமே இன்டர்செக்ஷன் வரும்போது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது ஏயோட சப்செட்டுன்னு சொன்னோம். அதனால் இன்டர்செக்ஷனாக இருந்தால் ஸ்மாலர் வேல்யூ தான் எடுத்துக்கணும்னு சொன்னோம். அப்போ ஸ்மாலர் வேல்யூன்னு சொல்கிறது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அதனால் செகண்ட் பார்ட்டுக்கு பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு எழுதிட்டேன். ரைட், ஸோ அப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது யூனியன் வந்து அதிகமாக இருக்கும், இன்டர்செக்ஷன் கம்மியாக இருந்தது. அதனால் இந்த இன்டர்செக்ஷன் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்செட்டாக இருக்குது. ரைட்டா, டயக்ராமில் வேணாலும் திருப்பி பார்த்துக்கலாம். நம்பர் ஒன் அப்படின்னு போட்டிருக்கிறது தான் ஏ யூனியன் சி. ஓகே, நம்பர் டூ அப்படின்னு காமிச்சிருக்கிறது தான் வந்து நம்பர் டூ அப்படின்னு காமிச்சிருக்கிறது தான் வந்து பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல ஒரு பார்ட் மட்டும் ஷேட் ஆயிருக்கு. இதுவே ஏ யூனியன் சின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏவும் ஷேட் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ராவா சி பார்ட்டும் ஷேட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் வந்த ரிசல்ட்டையும் செகண்ட் பார்ட்ல வந்த டயக்ராமில் இருக்க ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணா செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா சப்செட்டா இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் சி அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கும் செகண்ட் ப்ராக்கெட்டுக்குமான ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சின்னு இருந்தது. எல்லாமே யூனியனா இருக்கும்போது அதர் தேன் டேஷ், அதாவது டேஷை விட்டுட்டு மீதி சொல்லுங்க. அப்போ அதோட ரிசல்ட் ஏ யூனியன் சி. எல்லாமே இன்டர்செக்ஷனாக இருக்கும்போது எது டேஷ் இருக்கோ அதை சொல்கிறோம். அதனால் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது இதோட ஆன்சர். இது வந்து யூனியன் கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும், இன்டர்செக்ஷன் ஸ்மாலர் வேல்யூவாக வரும். அப்போ இன்டர்செக்ஷன் நம்போது ஸ்மாலர் பார்ட் தான் நம்ம ஆன்சராக சொல்லணும். அப்போ ஸ்மாலர் பார்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கும் செகண்ட் ப்ராக்கெட்டுக்குமான இன்டர்செக்ஷன் ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போ தேர்ட் ப்ராக்கெட்டுக்கு வரப்போகிறோம். தேர்ட் ப்ராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம்லேயே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம், யூனியன் எல்லா இடத்துலையும் இருந்து டேஷ் இருந்துச்சுன்னா அந்த டேஷ் போக பேலன்ஸ் தான் ஆன்சர்னு அப்சர்வ் பண்ணி வச்சோம். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு ஆயிடுச்சுன்னா ஏ யூனியன் பின்னு ஆயிடுச்சு. ஃபோர்த் பார்ட் அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்கன்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் கொடுத்தாங்க. அதனால் அதில் நான் எதுவும் சேஞ்சஸே பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷையும் ஏ யூனியன் பியையும் கம்பேர் பண்ணும்போது ஏ யூனியன் பியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட்டு தான் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷில் இருந்துச்சு. அதனால் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷுங்கிறது இந்த ஏ யூனியன் பிக்கு சப்செட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டுக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அகைன் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அகைன் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது இன்டர்செக்ஷன் சொல்லும்போது அந்த ரெண்டுத்தில் எது ஸ்மாலர் வேல்யூ சப்செட்டாக இருந்தால் ஸ்மாலர் வேல்யூ தான் ஆன்சர். அப்போ இதுதான் சப்செட்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் ஸ்மாலர் வேல்யூ, அதனால் அது ஆன்சராக எடுத்துருக்கோம். ரைட், அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துட்டோம், தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்த வேல்யூவையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்த வேல்யூவையும் யூனியன் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள், யூனியனில் ஆன்சர் சொல்லுங்கள். அதனுடைய ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும், இதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் நம்ம என்னன்னு சொன்னோன்னா ஏ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு சொன்னோம். இதோட ஆன்சர் என்னன்னு சொன்னோன்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு சொன்னோம்.
அப்போ யூனியன்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ் வரும், யூனியன் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ் வரும். அப்போ ஒரே செட்டுக்கு யூனியன் ஏ யூனியன் ஏனா ஏன்னு சொல்ற மாதிரி பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ் யூனியன் வந்து பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ் வந்துருச்சு. இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்த ரைட் ஹேண்ட் சைடு. சரி, இதே ப்ராப்ளத்தை வென் டயக்ராமில் ப்ரூஃப் பண்ண சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சிக்கு கண்டுபிடிக்கணும். அதில் டேஷை தனியாக போட்டுக்கோங்க, டேஷ் இல்லாததுக்கு தனியாக எழுதிக்கோங்க, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும் போது டேஷ் ஒன் பார்ட்டு, டேஷ் இல்லாதது இன்னொரு பார்ட்டு. டேஷ் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் சி, அதனால் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ஏ யூனியன் சியை நான் மீன் பண்ணுறேன். அதனால் ஏ யூனியன் சின்னு சொன்னதுனால ஏ அண்டு சியை சேர்த்து ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பி டேஷ். பி டேஷ்னா அதர் தேன் பி, பி டே பீன்ற பார்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணுவோம், தான் பி டேஷ். ஸோ அதனால் பீங்கிற பார்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற போர்ஷன் எல்லாம் ஷேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் யூனியன், யூனியன்னா இதில் ஷேட் பண்ணதையும் ஆன்சரில் ஷேடிங் ஆகிருக்கணும், இது எங்கெங்கெல்லாம் ஷேட் ஆகிருக்கோ அதுவும் ஆன்சரில் ஷேட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத ஷேட் பண்ணும்போதே இந்த ஷேடிங்கும் கவர் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராக்கெட்னுடைய ஆன்சர். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோடைய ஆன்சரை வச்சுக்கிட்டு தேர்டு ப்ராக்கெட்டுக்கு நான் வென் டயக்ராம் போடாமலே ஐடியாவை அப்சர்வ் பண்ணி எழுதிடுறேன். அதனுடைய ஐடியாவில் கிடச்சது தான் என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி, அந்த டேஷ் இல்லாமல் எழுதிட்டோம். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனுக்கான சர்க்கிள்ஸுக்கு வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போது இன்டர்செக்ஷனுக்கான சர்க்கிள்ஸுக்கு பண்ணும்போது அதுலேயும் டேஷ் எல்லாம் தனியாக ஒரு டயக்ராமாக வரைகிறேன், டேஷ் இல்லாததுக்கு ஒரு தனி டயக்ராம் வரைகிறேன். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அப்போ டேஷ் இல்லாததுன்னா ஏ டேஷ் இருக்கிறது பி டேஷ் அண்டு சி டேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு டேஷ் இல்லாதது ஏ, அதனால் ஏ சர்க்கிள் வரைக்கும் ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது டேஷ். இந்த ரெண்டு தனித்தனி டேஷை எப்படி பண்ணலாம்னா யூனியன்னு மாற்றி ஒரே டேஷ் ஆக்கிடலாம். அப்போ யூனியனுக்கு என்ன பண்ணணும், அந்த யூனியன் சொன்னதில் என்னென்ன லெட்டரோ அதை ஷேட் பண்ணணும், அதனால் பி அண்டு சியை ஷேட் பண்ணியிருக்கேன். டேஷ்னா அது போக பேலன்ஸ் இருக்கிறது, அது போக இருக்கிற பேலன்ஸ்ன்றதுக்கு வேற ஒரு கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன் பிளாக்ல. அப்போது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்ன்றது இந்த பிளாக் ஷேடிங் போர்ஷனை மீன் பண்ணுது. இந்த பிளாக் ஷேடிங் எதை மீன் பண்ணுதுன்னா ஏயை மீன் பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் சேம் கலரால் ஷேடான போர்ஷன். அப்போ சேம் கலரால் ஷேடான போர்ஷன்னா இதுதான், அதனால் அதுதான் ரிசல்ட்டில் ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ ரிசல்ட்டில் ஷேட் பண்ணது முன்னமே வரைஞ்ச டயக்ராமில் எதுக்கு ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்து போகுது, அதனால் இதோட பேர் தான் அதோடைய ஈக்குவலண்ட் வேல்யூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இது நம்பர் டூ அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ரைட். ஸோ இப்போ ஒன்னையும் டூவையும் கம்பேர் பண்ணால், ஒன்னையும் டூவையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூன்னு எழுதின இந்த டயக்ராம் வந்து ஏற்கனவே போட்ட டயக்ராமுக்கு சப்செட் ஆயிடுச்சு. அதனால் பி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படிங்கிறது எதுக்கு சப்செட்னா ஏ யூனியன் சிக்கு சப்செட். ரைட். அப்போ சப்செட்டாக இருக்கும்போது அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஸ்மாலர் பார்ட் தான் வேல்யூவாக வரும், அதனால் ஸ்மாலர் பார்ட் என்னென்ன எழுதியிருக்கோம்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ரைட். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ்ன்றதுக்கு டயக்ராம் வரைகிறோம். அப்போது டேஷ் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் ஆன்சராக வரணும், அதனால் பேலன்ஸ் வந்து ஏ அண்டு பி, அதனால் ஏ அண்டு பியை ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போது ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா ஏ யூனியன் பிக்கு ஈக்குவல். இதை நம்பர் த்ரீன்னு எடுத்துக்கிட்டேன். நம்பர் டூ அண்டு த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் டூவில் என்ன பண்ணோம்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் சொன்னோம், நம்பர் த்ரீயில் ஏ யூனியன் பி சொன்னோம். இதில் எது ஸ்மாலர் எது கிரேட்டர்னு அந்த டயக்ராமில் பார்க்கும்போது டூ வந்து ஸ்மாலர், த்ரீ வந்து கிரேட்டர் போர்ஷன். அதனால் 2 இஸ் அ சப்செட் ஆஃப் 3. பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதிட்டோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா இதில் எது ஸ்மாலரோ அதுதான் வரணும்,
ஸ்மாலருங்கிறது இதுதான். அதனால இன்டர்செக்ஷன் ஆன்சரில் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் என்னன்னா, நம்ம கொஸ்டினில் கொடுத்த செகண்ட் ப்ராக்கெட், தேர்ட் ப்ராக்கெட் அண்டு ஃபோர்த் ப்ராக்கெட். இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணது இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் அண்டு செகண்ட் ப்ராக்கெட். அப்போ ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ப்ராக்கெட்டோட ஆன்சர் என்னன்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். தேர்ட் அண்டு ஃபோர்த்தினுடைய இன்டர்செக்ஷன் வேல்யூனாலும் அதுவும் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அப்போ இதனுடைய யூனியன், அதாவது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்றதுக்கு யூனியன் பார்க்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் ஏக்கு எப்படி ஏன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதனுடைய யூனியன் நத்திங் பட் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வென் டயக்ராமா கேட்டாலும் நம்மளால் போட முடியும். அந்த செட் சிம்பிள்ஸை வச்சு, சப்செட்ஸ் ஐடியாவை வச்சு ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1.4, எடுத்துக்காட்டு 1.4. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல அப்சர்வ் பண்ணிப்போம். எக்ஸ் அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிற செட்டில் 1 to 10 வரைக்கும், 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10 அப்படின் கொடுத்துருக்காங்க. 10 எலமெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் செட் ஏ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செட் ஏல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ் பியோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பின்ற செட்டு என்னன்னு சொல்லலை, ஏட்டா ஏன்ற செட்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு எதனுடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஏ மைனஸ் பியோட ஆன்சர் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த பிங்கிற செட்டு எப்படிப்பட்டதுன்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த பிங்கிற செட்டு எப்படிப்பட்டதுன்னா எக்ஸ்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த செட்டுக்கு சப்செட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியில் எதனுடைய எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும்தான் வந்திருக்கும். அது ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், ரெண்டு எலமெண்ட்டாக இருக்கலாம், 10 எலமெண்ட்டாக கூட இருக்கலாம், ரைட்டா. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏ மைனஸ் பி 4 வரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் இருக்கணுமோ அந்த நம்பர்லாம் இருக்கலாம், ரைட். இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிங்கிறது யூனிக்காக இருக்காது. எக்ஸ்லேருந்து எந்த நம்பரை வச்சு வேணாலும் நம்மளால் எழுத முடியும்னு சொல்லும்போது ஒரு யூனிக் செட்டாக வராது. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பியோட ஆன்சர் எழுதுறதுக்கு, பி செட் எழுதுறதுக்கு நிறைய செட்ஸ் வரும். அதனால் அதில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எத்தனை விதமாக அந்த செட்டை எழுதலாம், இதுதான் நம்மளை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பி உட்காலங்களினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடி, நம்பர் ஆஃப் பி சப்செட்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்ஸ் டிஃபரண்ட், செட்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதாவது கன வேறுபாடு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியாக பண்ணிடலாம். கன வேறுபாடு, செட் டிஃபரன்ஸ். ஸோ இதை நான் புரியறதுக்காக, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறோம். இதில் ரெண்டு செட் எடுத்துக்கிறேன், ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், பின்னு ஒரு செட் எடுத்திருக்கேன். ஏல 1, 2, 3, 4, பியில் 2, 4, 6, 8, 10 எடுத்திருக்கேன். நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஏ மைனஸ் பி. இந்த ஏ மைனஸ் பிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்கோன்னா கன வேறுபாடு, செட் டிஃபரன்ஸ். ஒரு செட்டுலேருந்து இன்னொரு செட்டை மைனஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஃபரன்ஸ், ரைட். அதனால டிஃபரன்ஸ்னு சொன்னதுனால ஏக்கு ஏ செட்டை எழுதிட்டேன், மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன், பின்றதுக்கு பி செட்டு எழுதிட்டேன். அப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். ஸோ மைனஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன ரூல் அப்படின்னு சொன்னால், இங்கே ஆன்சராக எழுதுறோம் இல்லையா, இந்த ஆன்சர் எங்கேருந்து வரணும்னா ஃபஸ்ட்டு செட்லேருந்து தான் பார்த்து எழுதணும், செகண்ட் செட்லேருந்து பார்த்து எழுதக்கூடாது, ரைட்டா. இந்த ஏ மைனஸ் பிக்கு ஆன்சர் எங்கேருந்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு செட்டுலேருந்து பார்த்து தான் ஆன்சராக எழுதணும். அப்படி ஆன்சராக எழுதும்போது அங்கே எழுதியிருக்கிற நம்பர் இங்கே வராமல் இருக்கணும், ரைட்டா. இங்கே எழுதியிருக்கிற நம்பர் திரும்ப செகண்ட் செட்டில் அப்பியர் ஆகக்கூடாது. அப்பியர் ஆச்சுன்னா அதை எழுதக்கூடாது, அப்பியர் ஆகாத நம்பர் தான் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். மைனஸ் பண்ணுறதுக்கான மீனிங் வந்து எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபஸ்ட்டு செட் அண்ட் நாட் இன் த செகண்ட் செட், ரைட்டா. ஸோ இந்த ஆர்டரில் தான் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம், ரைட். அப்போ ஃபஸ்ட்டு 1 நம்பர் எடுத்துக்கிறேன்,
இந்த ஒன்னுங்கிற நம்பர் செகண்ட் செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை, அதனால் அதை ஆன்சரில் எழுதிட்டேன். அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன், டூ செகண்ட் செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன், செகண்ட் செட்டில் இருக்குது, ஆமாம் இருக்குன்றதுனால ஆன்சராக எழுத முடியாது, அதனால் அடிச்சிட்டேன். அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன், த்ரீ செகண்ட் செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை, அதனால் ஆன்சரில் எழுதிட்டேன். அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன், ஃபோர் செகண்ட் செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன், ஆமாம் இருக்குது, அப்போ ஆன்சரில் எழுதக்கூடாது, அதனால் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செட்டு தீர்ந்து போச்சு, அதனால் ஆன்சர் அவ்வளோதான்னு முடிச்சிட்டேன். இப்போ என்ன ஒரு டவுட் வரும்னா, இங்கே டூ ஃபோர் பார்த்துட்டோம், இன்னும் மூணு நம்பர் பார்க்காம இருக்கே அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் செட்டில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். செகண்ட் செட்டை நம்ம எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே இருக்கிற நம்பர் செகண்ட் செட்டில் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்குறோமே தவிர, எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இருந்த செட் நம்பர் செகண்ட் செட்டில் இருந்தால் ஆன்சரில் வரக்கூடாது, இதுதான் ரூல், ரைட்டா? ஸோ அதனால் ஏ மைனஸ் பியோட ஆன்சர் 1,3 வந்துருச்சு. அப்போ இதில் நான் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இல்லாத ஒரு நம்பர் வந்து எத்தனை நம்பர் வேணாலும் செகண்ட் செட்டில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் இல்லாத நம்பர் எத்தனை நம்பர் வேணாலும் செகண்ட் செட்டில் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆன்சர் மாறாது. இங்கே சிக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு செட்டில் இல்லை, எயிட் அப்படின்றது ஃபஸ்ட்டு செட்டில் இல்லை, டென்ன்றது ஃபஸ்ட்டு செட்டில் இல்லை. ஸோ இதில் சிக்ஸ் மட்டுமே இருந்தாலும் சரி, 6,8 மட்டும் இருந்தாலும் சரி, 6, 8, 10 இருந்தாலும் சரி, இந்த ஆன்சர் மாறாது. அப்போது செகண்ட் செட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு செட்டில் இல்லாத நம்பர் எத்தனை வேணாலும் இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் இந்த ஆன்சர் மாறாது. ஸோ நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு செட்டு டு செகண்ட் செட்டுன்னு கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற நம்பர் செகண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செட்டில் கட் பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற நம்பர் செகண்ட் செட்டில் இல்லைனா தான் ஆன்சராக இருக்கிறோம். ஏட்டா ஃபஸ்ட்டு செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், செகண்ட் செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ வேணா ரிவர்ஸ் பண்ணி பார்த்துப்போம். இப்போ ரிவர்ஸ் பண்ணி எழுதுறதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி மைனஸ் ஏ, அப்போ பியை வந்து ஃபஸ்ட்டு செட்டாக எழுதணும், அதனால் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். மைனஸ் ஏவை செகண்ட் செட்டாக எழுதணும், எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு செட்லேருந்து தான் செகண்ட் செட்டு கம்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் டூ, டூ ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஆமாம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன், ஆன்சரில் எழுதலை. அடுத்த நம்பர் எடுத்துக்கிறேன், ஃபோர், ஃபோர் செகண்டில் இருக்கா, ஆமாம் செகண்டில் இருக்குது, அதனால் கட் பண்ணிட்டேன், ஆன்சரில் எழுதலை. சிக்ஸ், சிக்ஸ் செகண்ட் செட்டில் இருக்கா, இல்லை இல்லைன்னு சொன்னதுனால ஆன்சரில் எழுதிட்டேன். எயிட், எயிட் செகண்ட் செட்டில் இருக்கா, இல்லை, அதனால் ஆன்சரில் எழுதிட்டேன். அப்போது நான் எழுதுனது எல்லாம் எப்படி இருக்கு எழுதிருக்குன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற நம்பர் செகண்ட் செட்டில் இல்லைன்னா ஆன்சர் எழுதியிருக்கேன். செகண்ட் செட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நம்பர், ஃபஸ்ட்டு செட்டில் இல்லாத நம்பர் அப்படின்லாம் நான் எதுவும் செலக்ட் பண்ணுறது. ஸோ ரூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1.4 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரைட், இப்போ அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி, அதனால் ஏ மைனஸ் பி எடுத்துப்போம். ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறதுல 1, 2, 3, 4, 5 கொடுத்தாங்க, அதனால் 1, 2, 3, 4, 5 எழுதிட்டேன். மைனஸ் பி, பி கணக்கில் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ மைனஸ் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். ஏ மைனஸ் பியில் 4 மட்டும்தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4ன்றது எப்போ ஆன்சரில் வரும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு செட்டில் வந்திருக்கணும், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது, ரைட்டா? அதை தான் எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு செட்டில் 4 இருக்குது, செகண்ட் செட்டில் 4 வரக்கூடாது. அப்போ செகண்ட் செட்டில் 4 வரக்கூடாதுன்னா, அப்போ மீதி எதெல்லாம் எழுதணும்னா, 1 எழுதணும், 2 எழுதணும், 3 எழுதணும், 5 எழுதணும். ஏன்னா இந்த ஆன்சரில் 1 இல்லை, அப்போ செகண்ட் செட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். 2 இல்லை, அதனால் செகண்ட் செட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். 3 இல்லை, அதனால் செகண்ட் செட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி 5 இல்லை, அதனால் செகண்ட் செட்டில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் 1,2,3,5 எழுதிட்டேன். இது வந்து செகண்ட் செட்டில் இதில் வரலைன்னா ஆன்சரில் வந்துடும், ரைட்டா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது, அதுதான் ஆன்சர். அதனால் ஃபஸ்ட்டு செட்டில் 1 வந்துருச்சு, அதனால தான் ஆன்சரில் வரல.
First set la irukra 2 vandiruchi adanal da answer la varala. First set la irukra 3 second set la vandiruchi adanal answer la varala. First set la irukra 5 second set la vandiruchi adanal answer varala. Appo first set la irukra 4 da inga illa adanal and the answer satisfy panirukku. Appo inda b indra set eppadi irukalana 1, 2, 3, 5 mattume vachum irukalam. இல்லனா இதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு நம்பர் வேணாலும் வரலாம். எவ்வளவு எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்தாலும் ஆன்சர் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால இந்த இடத்துல எவ்வளவு எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டாலும் மாறாது. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் நீ எங்கேருந்து தான் போட முடியும்னா, இந்த எக்ஸ்னு கொஸ்டின்ல கொடுத்தாங்க இல்லையா, அதுல இருந்து தான் எடுத்துக்க முடியும். அப்போ எக்ஸ்ல இருக்கிறது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செட்ல எவ்வளவு யூஸ் பண்ணிட்டேன், 1, 2, 3, 4, 5 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸ்ட்ராவா வந்தா என்ன வரலாம், 6ல இருந்து தான் வரலாம். அதனால இந்த 3 டாட்ஸ்ல என்னென்னலாம் வரலாம்னா, இந்த 6, 7, 8, 9, 10ல எதுவானாலும் வரலாம். இந்த 6, 7, 8, 9, 10 வராமலும் இருக்கலாம், அல்லது இதுல ஏதோ ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா இதுல இருக்கிற ஏதோ ரெண்டு நம்பர் கூட வரலாம், இதுல இருக்கிற மூணு நம்பர் கூட வரலாம், இதுல இருக்கிற நாலு நம்பர்ஸ் வந்தாலும் ஓகே, இதுல இருக்கிற எல்லா நம்பர் வந்தாலும் ஓகே. அப்போ இதுல இருக்கிற நம்பர் வரலனாலும், ஒரு ஒரு நம்பர் வந்தாலும், ரெண்டு ரெண்டு நம்பர் வந்தாலும், மூணு மூணு நம்பர் வந்தாலும், நாலு நாலு நம்பர் வந்தாலும், அஞ்சு நம்பர் வந்தாலும் ஆன்சர் மாறாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நான் சொன்னதெல்லாம் எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் செட்டில் தான் பார்த்தோம். அந்த பவர் செட்டுன்னு சொல்லும்போது ஒரு செட்டுக்கு வாட் ஆர் த பாசிபிள் சப்செட்ஸ் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு மூணு எலமெண்ட் எடுத்து பண்ணோம். அப்படி பண்ணும்போது நல் செட்டுன்னு எழுதணும், அப்புறம் செட் கன்சிஸ்டிங் ஆஃப் 1 எலமெண்ட்னு எழுதணும், செட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ்னு எழுதணும், அப்புறம் செட் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ்னு எழுதணும். அதை நம்ம ஃபிசிக்கலாகவும் கவுண்ட் பண்ணி பார்த்தோம், ஒரு ஃபார்முலா வச்சும் அதை எழுதணும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற எதையுமே யூஸ் பண்ணவும் யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இதில் எதை வேணால் இதில் 6, 7, 8, 9, 10 எதையுமே எடுத்துக்காமல் இதோடையே செட்டை முடிச்சிடலாம். முடித்தாலும் அதே ஆன்சர் தான் 4. இதில் எத்தனை நம்பரை எத்தனை வாட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அதே தான் ஆன்சர் வரும். அப்போ இந்த டாட் டாட் டாட்டுங்கிற பிளேஸில் நீங்கள் என்ன எழுதலானா, இதனுடைய சப்செட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதோடைய எலமெண்ட்ஸை வச்சு எப்படி எழுதினாலும் சரி இந்த கொஸ்டினோட ஆன்சர் மாறாது. அப்போ இந்த கொஸ்டின் வந்து அதே 4 வரத்துக்கு நமக்கு எத்தனை விதமான இந்த செட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எத்தனை பாசிபிள் சப்செட்ஸ் இருக்கோ அத்தனை விதமான பி சப்செட்ஸ் நம்மால் கொண்டு வர முடியும். இப்போ கான்செப்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், இதிலிருந்து இதை டீடைலிங் பண்ணி ஆன்சர் எழுத போகிறேன். ஸோ டீடைலிங்க்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் 4 வரணும். அப்போ 4 வரணும்னா 1 இதில் ரிப்பீட் ஆகிருக்கணும், 2 இதில் ரிப்பீட் ஆகிருக்கணும், 3 இதில் ரிப்பீட் ஆகிருக்கணும், 5 ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ 4 மட்டும்தான் இங்கே வரல, அதனால் ஆன்சரில் 4 எழுதிருக்கோம். ஸோ இதோட முடிக்கலாம். இல்லைனா இந்த டாட்டில் இந்த 6, 7, 8, 9, 10 எத்தனை நம்பர் வேணாலும் வச்சு எழுதிக்கலாம். சரி, அப்படி எழுதும்போது நமக்கு என்னென்ன பாசிபிள் சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படிங்கிறது பீன்றதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 5 நீங்கள் எதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்னா, இந்த 6, 7, 8, 9, 10 சொல்லக்கூடிய கணத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உட்கணத்தினுடைய உறுப்புகளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாலும் ஏ மைனஸ் பியினுடைய கண உறுப்பான அந்த 4 சொல்கிறது மாறாது, ரைட்டா. ஸோ அப்போ மாறாதுன்றதுனால பி உட்கலங்களினுடைய எண்ணிக்கை எதுக்கு சமமாக ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6, 7, 8, 9, 10 உட்கணங்களினுடைய எண்ணிக்கைக்கு சமமாகும். உட்கணங்களினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோன்னா, 2 to the power n அப்படின்னு சொன்னோம். அப்போது 2 power n, என்ன்றது எண்ணிக்கை, 1, 2, 3, 4, 5, அதனால 2 power 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 power 5 சொன்னால் என்ன அர்த்தம்னா, 2 வந்து 5 times எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுனா அதோட ஆன்சர் என்னன்னு வந்துடும்னா 32 அப்படின்னு வந்துடும். ஸோ அதே தான் இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு கீழே கொடுத்துருக்குறேன். அப்படி பார்க்கும்போது ஏ மைனஸ் பி வந்து ரிமைன்ஸ் த சேம் வென் வி ஆட் எனி சப்செட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் 6, 7, 8, 9, 10 to B. So, Bங்கிற செட்டோட இந்த 6, 7, 8, 9, 10 சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதில் எந்த சப்செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து சேர்த்துக்கிட்டாலும் A மைனஸ் பியோட மதிப்பு
அதாவது ஏ மைனஸ் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வேல்யூஸ் மாறாது. அதனால நம்பர் ஆஃப் பி சப்செட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் 6, 7, 8, 9, 10. அதனால அந்த நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு ஃபார்முலா 2n, அப்போ 2 பவர் 5 தான் 32 அப்படின்னு இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுறோம்.